வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உலகெங்கும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலி உங்களுக்கான நேரத்தில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். இந்த காலத்தில் மனிதர்கள் திருத்தங்களை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த திருத்தங்களை இன்னொருவர் நேரடியாக கூறும் போது அதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. யார் திருத்தங்களை பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்வில் முன்னேறுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளியுங்கள், அவர்களின் குரலுக்கு செவிசாயுங்கள். கொடுப்பதுதான் பெற்றுக்கொள்வது என்ற ஆன்மீக தத்துவத்துக்கு இணங்க அன்பையும் மரியாதையையும் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு தொடர்ந்தும் கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. இலங்கையில் இது திருவிழா காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், புகழ்பெற்ற கதிர்காம கந்தன் தேவல் கொடியேற்றி வேலேந்தி வரும் அழகினை காண நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து லட்சக்கணக்கில் பக்த அடியார்கள் யாத்திரையாக கதிர்காமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இதில் விசேஷம் என்னவென்றால், இம்முறை எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பக்த அடியார்களின் தாகம் தீர்க்கப்படுவதோடு இந்தியாவின் புகழ்பெற்ற 12 ஜோதிர்லிங்கங்களின் மாதிரி வடிவங்கள் அமைக்கப்பட்டு பக்த அடியார்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் 50 மேற்பட்ட சேவாதாரி ஆத்மாக்கள் இந்த சேவைக்கு கரம் கொடுத்து நிற்பது சிறப்பம்சமாகும். அந்த வகையில் கதிர்காம கந்தனின் சேவை தளத்திலிருந்து சேவை செய்திகளோடு எம்மோடு இணைந்து கொள்கிறார் சகோதரர் பரமலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையிலே கதிர்காமத்தில் இருந்து பரமலிங்கம் அவர்கள் தொடர்பு கொண்டுள்ளேன். கதிர்காமம் தீர்த்தோற்சவம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று நடைபெற இருக்கின்றன. இந்த கதிர்காமத்தில் முருகனை தரிசிப்பதற்காக இலங்கையிலே இருந்து பல பாகங்களிலும் இருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அவர்கள் கதிர்காம முருகனை வழிபட்டு ஏழுமலை மலையேறுவதற்கு அதிகமானோர் வாகனங்களிலும் நடை பயணமாகவும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே கதிரமலை செல்லுகின்ற வெடசிட்டி கந்த என்ற இடத்திலே பிரம்மகுமாரிகளால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான 12 ஜோதிலிங்கங்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரி அமைப்புகள் தற்போது தரிசனத்துக்காக இந்த பிரம்மகுமாரிகள் நிலையத்திலே தரிசிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு தியான பட விளக்கங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமான பக்தர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அதிகமாக மிக மிக அதிகமான பக்தர்கள் இந்த வீதியினூடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வீதியில் ஊடாக செல்லுகின்ற வேளையிலே இந்த பிரம்மகுமாரிகளின் நிலையத்துக்கு அதிகமான பக்தர்கள் இந்த ஜோதிலிங்கத்தை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் தரிசிப்பதோடு இந்த தியான படங்களையும் பற்றிய விளக்கங்கள் பிரம்மகுமாரி அமைப்பினால் மிக சிறப்பாக விளங்கப்படுத்தப்பட்டு வருகிறது. அதை பார்க்கின்ற போது அவர்கள் மெய்மறந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அதை தரிசிப்பதன் மூலம் தனக்கு தங்களுக்கு மன அமைதியையும் மன ஆறுதலையும் அளிப்பதாக கூறுகிறார்கள். இவ்வாறான ஒரு சேவை நடைபெறுவதை கேட்டு நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் இங்கு தரிசிப்பவர்களுக்கு தாக சாந்தி வழங்கப்பட்டு வருகின்றது. தாங்கள் இங்கு இளைப்பாறி செல்ல முடியும். இந்த ஜோதிலிங்க தரிசனங்கள் கடந்த 8 தொடக்கம் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இதுவரையும் சுமார் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசித்து இருக்கிறார்கள். இப்போது மிக மிக அதிகமானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரம்மகுமாரி அமைப்பினால் வைக்கப்பட்ட இந்த ஜோதிலிங்கம் மற்றும் படவிளக்கங்கள் தொடர்ந்து இந்த நிலையத்திலே தொடர்ந்து இருக்கப்படும். ஆகவே கதிர்காமம் வந்து செல்லுகின்ற பக்தர்கள் இதை எந்த வேளையிலும் தரிசிக்க முடியும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். நன்றி, வணக்கம். எமது அழைப்பை ஏற்று எம்மோடு இணைந்திருந்த சகோதரர் பரமலிங்கம் அவர்களுக்கு எமது நன்றிகள். லட்சக்கணக்கான மக்களுக்கு எளிதாக கடவுளின் அறிமுகத்தை கதிர்காமத்தில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு அமுதமலை இணையதள வானொலியின் இலங்கையின் இன்பப்பட்டறை சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையா, பிரச்சனை என்னையா, எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதியில் எமக்கு கிடைத்தது என்பதை விட நான் சந்தித்த ஒரு மாணவன் என்னிடம் கலந்துரையாடி கொண்டிருந்த போது அவரால் கேட்கப்பட்ட கேள்விதான் இது. அண்ணா, எனக்கு நெருக்கமான நண்பர்கள் உள்ளனர். எல்லா நேரமும் அவர்களுடன் தான் இருக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்துதான் எல்லாம் படிக்கின்றேன். பிரத்யேக வகுப்புகளுக்கும் அவர்களுடன் சேர்ந்துதான் செல்கின்றேன்.
ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. என்னை விட அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுகின்றார்கள், நான் குறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இது ஏன் என்று தன் பிரச்சனையை சொன்னார். நானும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல எமது ஆசிரியரை நாடி பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வருகிறார் கிரான்குளம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய பொறுப்பாளர் சகோதரர் மயூரன் அவர்கள். அமுதமலை வானொலி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு வகுப்பறையில் அநேகமான மாணவர்கள் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகிறது. அதாவது இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒவ்வொரு மாணவர்களினதும் கிரகிக்கின்ற ஆற்றல் மற்றும் அவர்கள் பாடங்களை மனதில் பதிய வைக்கின்ற ஆற்றலும் புத்தி கூர்மை என்பனவும் மாணவர்களுக்கு ஏற்ப மாறுபடுகின்றது. ஆனால் இந்த புத்தி கூர்மையினையும் கிரகிக்கின்ற ஆற்றலையும் நாங்கள் விதித்து செய்யக்கூடிய வழிமுறைகள் சிலவற்றையும் நாங்கள் அதன் மூலமாக மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்விமான்கள் கூறுகிறார்கள், எமது கல்வி கற்றல் செயற்பாடு பாடசாலை வகுப்புகளிலோ அல்லது பிரத்யேக வகுப்புகளில் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுதே 90% மேலான கற்றல் செயற்பாடு இடம்பெறுகிறது. மிகுதி உள்ள கற்றல் நாங்கள் சுய கற்றலின் மூலம் விருத்தி செய்யக்கூடிய மேலதிக பயிற்சிகளாகவே அமைகின்றன. எனவே ஒரு பாடசாலை வகுப்பறையில் மாணவர்கள் அந்த பாடத்தினை ஆசிரியர் நடத்தும் போது தாங்கள் கிரகித்து கொள்ளக்கூடிய கிரகித்து கொண்டு வினைத்திறனாக தாங்கள் கற்கக்கூடிய திறனை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உண்மையில் கூறப்போனால் தற்காலத்தில் மாணவர்கள் கவனம் செலுத்தி ஆசிரியர் கூறுவதை முழுமையாக கிரகித்து கொள்ளுகின்ற ஆற்றல் குன்றியவர்களாக காணப்படுவதை தற்கால சூழலில் அதிகம் நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் மாணவர்களிடம் அந்த மன ஒருமைப்பாடு, தாங்கள் அதனை கிரகித்து பதிய வைக்கக்கூடிய அளவிற்கு தங்களது மனம் ஒருமைப்படுவதில்லை என்றே கூற வேண்டும். சில மாணவர்கள் சுயமாக அதிகம் கற்காவிட்டாலும் தாங்கள் வகுப்பறையில் உள்ள போது ஆசிரியர்கள் கூறுகின்ற விடயத்தினை மன ஒருமைப்பாட்டுடன் முழுமையாக கிரகிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மாணவர்களிடம் அதனை முழுமையாக கிரகித்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மனதில் அந்தளவு நிதானமும் அமைதியும் காணப்படுவதில்லை. எனவே இதற்கான தீர்வு என்னவென நாங்கள் சற்று சிந்திக்கின்ற போது, மாணவர்கள் தங்கள் நேரத்தினை வினைத்திறனான முறையில் பயன்படுத்தி குறுகிய நேரத்தில் அதிகளவு கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடிய திறனை விருத்தி செய்து கொள்ளும் பொழுது மாத்திரமே தங்களால் விரைவாக தமது கல்வியில் முன்னேறி செல்ல முடியும். அருமையான கருத்தை வழங்கிய சகோதரர் மயூரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக நாம் பார்க்க போற பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டு கற்ற பாடம் பகுதியில் தனது அனுபவத்தை வழங்க எம்மோடு இணைந்து கொள்கிறார் பாடசாலை ஆசிரியர் சகோதரர் அழகுராஜா அவர்கள். என் பெயர் அழகுராஜா. நான் தற்பொழுது பாடசாலை ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பொதுவாக கூறுவார்கள், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று. இதன் அர்த்தம் யாதெனில், நம் மனிதனேய அல்லது ஆன்மீக பண்புகளான அன்பு, அமைதி, சந்தோஷம் போன்ற விளிமிய பண்புகளை நடைமுறை ரீதியை வெளிக்கொண்டு வந்து அது அனுபவத்தை அனுபவம் செய்வதற்கு உரிய சந்தர்ப்பம் என்றால் அது ஆலயங்கள் தான் என்பது எல்லாராலும் உணரப்படுகின்றன. அதுபோலவே ஆன்மீகமில்லா மனங்களால் உயிர் வாழ முடியாது என்பதை கடந்த ஒரு 10 முன்னதாகவே உணர்ந்திருந்தேன். அப்போது என் மனமானது ஆலம்பேருக்குள் சிறைப்பிடிக்கப்பட்ட கல்லை போன்றும் சிறை பறவை போன்றும் அலைந்து திரிந்தேன். அனைத்து பக்கங்களும் மூடப்பட்ட இருட்டறைக்குள் சுதந்திரமில்லாமல் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட காலிருந்து நடக்க முடியாத முடவனை போன்று ஒரு நடைப்புணமாகத்தான் இருந்தேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு விடயம் தெளிவாக தென்பட்டது. எந்த குழப்பங்கள் வந்தாலும் தீர்வாக இறைவன் இருக்கிறார் என்று. இதற்காக நான் இறைவனை தேடும் அனைத்து மதங்களின் சர்ச்சங்களையும் கலந்து கொண்டேன். ஆனால் இறுதியில் அனைத்து மத கொள்கைகளும் அந்த மதத்தை வளர்க்கும் களமாகத்தான் இருந்ததை தவிர மனித மனங்களின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் மார்க்கமாக தென்படவில்லை. அப்பொழுது என்ன செய்வென்று தெரியாம சில கணங்கள் யோசித்திருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு நபரால் தான் மன ஒருமைப்பாடு மூலம் நமது மனதின் காயங்களை தீர்க்க முடியும் என்று
கேள்விப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆன்மீகத்தை தேடி பயணித்தேன். அப்பொழுது ஆன்மீகம் என்பது சுய மாற்றத்தின் ஊடாக சுதந்திரத்தை அனுபவம் செய்வதே உண்மையான ஆன்மீகம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டேன். ஆன்மீகத்தை மன ஒருமைப்பாட்டுடன் அனுபவம் செய்யும் போது எனக்கு முதலில் தன்னம்பிக்கையின் தைரியம் ஏற்பட்டது. இது என் மனதுக்கு அமைதியின் உணர்வுகள் சிறிது சிறிதாக ஏற்பட்ட போதே தன்னம்பிக்கையின் ரகசியம் புரிந்து கொண்டது. அப்பொழுது எனக்கு சரியான நிதானம் ஒன்று ஏற்பட்டது. அது என்னவென்றால், மனம் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் சரியான தீர்மானங்களும் சரியான ஒரு நிலையும் உருவாகும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதாவது என்னவென்றால், என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் சாதகமான ஒன்றின் மீது அல்லது இறைவனின் மீது மனதை ஒருங்கிக்கும் பொழுது மனதில் அந்த எண்ணங்களின் வேகம் தணிந்து அழுத்தமற்ற தெளிவான மனநிலை ஒன்று உருவாகிறது என்பதை சக்தியாக அனுபவித்துக் கொண்டேன். அப்பொழுது ஒரு உண்மையின் தெளிவானது. அது என்னவென்றால், எண்ணங்களின் அளவு எல்லை தாண்டி செல்லும் போது நமது அமைதி நிலை இழக்க ஆரம்பிக்கிறது. அதாவது வாழ்க்கையின் சுவாரஸ்யம், வாழ்க்கையின் ஒரு வெறுப்பு, வாழ்க்கையில ஒரு நிற்கதியற்ற தன்மை ஒன்று உருவாதை நான் உணர்ந்து கொண்டேன். மாறாக மனம் அமைதியை ஆழமாக அனுபவம் செய்யும் பொழுது வாழ்க்கையை ஒரு பசுமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைப்பதற்கு அது ஆழமாக உணர்கிறது, உணரப்படுகிறது. அதாவது வாழ்க்கையை தொடர்ச்சியாக பசுமையாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் வைப்பதற்கு அடிப்படையாக உதவுகின்றன. எனவே அன்பான உறவுகளே, நமது மனமானது உண்மையில் அமைதி நிலையை விரும்புகிறது. ஆனால் நாம் இன்று விண்ணைத்தொடும் அளவுக்கு மனதுக்கு ஒவ்வாத நிறைவு பெறாத அல்லது நிறைவை தராத தேவைகளையும் வசதிகளையும் எம்மை சுற்றி குவித்து வைத்திருக்கிறோம். அதிலும் இதிலும் திருப்தி அடைய முடியாத மன அழுத்தத்தால் உலாவித் திரிகின்றோம். எனவே நம் மீது கருணை கொண்டு நம் மனம் விரும்பும் அதன் உண்மையான அடிப்படை ஆன்மீக பண்புகளை அனுபவித்து ஊட்டும் போது நிறைவினை காண முடியும் என்பதை என் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்ட அற்புதமான உண்மை ரகசியமாகும். இறுதியில் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன். இந்த உலகம் உண்மையை தேடுகிறது. அந்த உண்மை இந்த உடலை இயக்கும் உயிர் சக்தியின் ஆழத்திலேயே அமர்ந்துள்ளது. அது மன ஒருமைப்பாட்டின் மூலமே வெளிக்கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாகவும் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. நன்றி, வணக்கங்கள். அருமையான அனுபவத்தை வழங்கிய சகோதரர் அழகுராஜா அவர்களுக்கு நன்றி. தன்னுடைய அனுபவத்தின் மூலம் எம்மை அவரனுடைய உலகத்திற்குள் எடுத்து சென்று விட்டார் என்றுதான் கூற வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையா, பிரச்சனை என்னையா, எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதிக்கு மடலில் வந்த வரிகள். அண்ணா வணக்கம். என் வீட்டில் பல சந்தர்ப்பங்களில் என் பேச்சிற்கு மதிப்பு என்பதே கிடைத்ததில்லை. இது எனக்கு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஏன் என் கதைக்கு என் குடும்பத்தில் மரியாதை இல்லை என்று கூற முடியுமா என்று அந்த மடல் முடிவடைந்தது. பார்ப்போம் தீர்வும் மரியாதையும் கிடைக்கின்றதா என்று. தீர்வினை கூற எம்மோடு இணைகின்றார் மஸ்கேலியா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய பொறுப்பாளர் சகோதரர் சஞ்சய் அவர்கள். அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போது கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, நல்ல கேள்வி. அநேகமாக இந்த குழப்பம் எல்லா குடும்பங்களில், அதாவது பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு சிலருக்கு இந்த குழப்பம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது என்னுடைய கதையை இவர்கள் கேட்பதில்லை, அதுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று. ஆனால் இதுக்கு உங்களோட கதையை நீங்கள் ஆறுதல் சொல்கிற நேரமோ, தடி தீர்வு கொடுக்குற நேரமோ, உங்களோட கதையை மற்றவங்க கணக்கெடுக்கலன்னா அதுக்கு உங்களோட செயற்பாடுகளும் ஒரு காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட நிகழ்கால வாழ்க்கை. ஏனென்றா நீங்கள் குடும்பத்தில் கட்டாயம் ஒரு முடிவு சொல்லணும்னா நீங்கள் நல்ல சந்தோஷமாக இல்லாட்டி ஒரு உங்களோட குடும்பத்திலேயே ஒரு உதாரணமான ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட கதையை அவங்க கேட்பாங்க. இப்போ நீங்களே நிறைய குழப்பத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, துன்பத்துக்குள்ளே இல்லாட்டின்னு ஒரு பிரச்சனை காரணமாக இருந்து அப்படியான நிலையிலிருந்து நீங்கள் தீர்வு சொல்கிற நேரம் அவங்க கேட்பாங்கன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் தீர்வு சொல்கிற நேரம் ஒரு அதிகாரம். அதாவது நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்தணும் இல்லாட்டி உங்களோட கதையை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தோட சொல்கிற நேரமும் அவங்க உங்களோட கதையை கேட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் அவங்கள அக்கறை வச்சு அவங்களோட நலன் கருதி எதிர்கால தூர நோக்கெல்லாம் ஜோதிச்சு அப்படி யோசித்து அவங்களோட சந்தோஷம் அதில் தான் தங்கி இருக்குது அப்படி என்று நினச்சி சொல்கிற நேரம் மட்டும்தான் உங்களோட கதையை கேட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கதையை கேட்கலன்னு புலம்புறதுக்கு பதிலாக உங்களோட குடும்பத்தில் ஒரு உதாரணமான ஒரு ஆளாக, அதாவது சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து காட்டி
ஒரு சமூகத்திலேயோ இல்லாட்டி உங்களோட சுற்றியுள்ளவங்க நீங்கள் உதாரணமாக இருக்கிற நேரம் மட்டும்தான் உங்களோட கதைகளுக்கு உங்களோட குடும்பத்தில் மதிப்பு இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. நன்றி. நிதர்சனமான கருத்துக்களை பதிவு செய்த சகோதரர் சஞ்சய் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து முனைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையா, பிரச்சனை என்னையா, எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதிக்கு வந்த மற்றும் ஒரு பிரச்சனை. அண்ணாவுக்கு வணக்கம். என்னுடைய பிரச்சனையே எனக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை. எப்பொழுதும் என்னால் முடியாது என்று கூறி என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன். நான் என்ன செய்யட்டும் என்று அந்த பதிவு முடிவடைகிறது. பிரச்சனைக்கு தீர்வு கூற வருகிறார் பண்டாரவளை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய பொறுப்பாளர் சகோதரர் அங்கதன் அவர்கள். சகோதரர் ஒருத்தர் வந்து அவருடைய கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது அப்படின்னு சொன்னால், எப்போதும் வந்து தன்னால் எதுவும் முடியறல்ல, ஒரு பணியை ஒரு வேலையை கொடுத்தா ஆனால் மற்றவங்களால் முடியும் முடியும்னு சொல்லுவார். அப்போ எனக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. இதிலிருந்து நான் எப்படி என்னை விடுவிச்சு கொள்ளலாம் என்ற மாதிரி அவருடைய கேள்வி இருக்குது. உண்மையில் பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்து பலவீனங்களும் இருக்குது, சிறப்பியல்புகளும் இருக்குது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள்ன்ற உணர்வு அதுதான் அவருக்கு விழிப்புணர்வாக இருக்கப்படியால் சிறப்பியல்புகளை இனங்கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். அப்போ தன்னுடைய சிறப்பியல்பு என்னன்று இனங்கண்டு அதில் தன்னுடைய முழு முயற்சியும் திறமைகளும் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் வந்து விழிப்புணர்வோடு இருப்பார். மற்றவங்களோட திறமைகளையோ குறைகளோ வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்களால் முடியும் முடியுமென்னு சொல்லி தனக்குள்ளே வந்து தன்னை வந்து குறைச்சி மதிப்பிடுற அந்த உணர்வு வந்து என்ன செய்யும்னு சொன்னால், அதுதான் தாழ்வு மனப்பான்மை உருவாக்குது. என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு. அப்போ எனக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கோ அதை நான் இனங்கண்டுகிறேன். இப்போ என்னுடைய சிறப்பியல்புக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுக்குற நேரம், அந்த முன்னுரிமை கொடுக்கறது பல வாய்ப்புகளையும் எனக்கு எடுத்து என்னுடைய முயற்சிக்கு கொண்டு வரும். இப்போ வாய்ப்புகளை நான் தேட தேவையில்லை. நான் என்னுடைய சிறப்பியல்புகளையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த நேரம் எல்லாமே என்னை தேடி வந்து என்னை வந்து எல்லாமே நிறைஞ்சவராக மாற்றிக்கொள்ளும். அப்போ எனக்குள்ளே வந்து எனக்கு அது முடியாது, இது தெரியாது என்ற அந்த கேள்விகள் வராமல் நான் வந்து மன நிறைவானவராக இருப்பேன். இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக மாட்டோம். இப்போ தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு அகங்கார மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு வரும். அப்போ அப்படி ஒரு நிலைக்குள்ளே நாம் போகக்கூடாது. ஏன்னு சொன்னால், உண்மையில் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆற்றலை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தி ஆகுவோம் நாம். ஆனால் நம்ம அதை வந்து பயத்தினாலோ அல்லது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி அப்படியான அந்த இதுக்குள்ளே போயிடக்கூடாது. அது வந்து நம்மளை ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே நம்மளை வந்து ஒரு கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னோம், ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புதுமையான விஷயத்தை நினச்சி பார்க்கணும், ஒரு புதிய ஒரு பணியை செய்து பார்க்கணும், புதிய சிந்தனைகளை உருவாக்கணும். அப்போ மனம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பிஸியாக ஒரு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் அது வந்து எனக்கு மேலும் மேலும் பல திறமைகளையும் உணர்வுகளையும் வந்து ஏற்படுத்தும். அப்போ அதனால் என்ன எடுக்கும்னு சொன்னால், என்னாலே முடியும், எதையும் நான் சாதிச்சு காட்டுவேன் என்ற அந்த உறுதியான மனோபாவம் உருவாகும். நல்ல உணர்வும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், முடியாத எதையுமே முடிய வைக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கும். அப்போ எனக்குள்ள என்ன நடக்கும்னா, என்னுடைய பலவீனங்கள் வந்து எனக்கு தெரியாமல் போயிடும். நான் இப்படிப்பட்டால் அப்படிப்பட்டால் நான் இது செஞ்ச என்ற உணர்வு அது கூட நமக்குள் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்ய ஒரு முயற்சியை வந்து முயற்சி எடுக்க நேரம் தான் தடைகளும் வரும். அப்போ அந்த தடைகளையும் தாண்டி என்னுடைய முயற்சி இருக்கிற நேரம் வந்து நிச்சயமாக என்னால் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவராக இருக்க முடியும். எனவே நம்மளோட மனோபாவத்தை நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும். அதை வந்து ஏன் எதற்கென்ற கேள்விகள் வீணான சிந்தனைகளால் வந்து பாதிக்கப்பட செய்யக்கூடாது. இதில் நாம் கவனம் செலுத்துகிற மூலமாக நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதே நேரம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்மளால் விடுவிச்சு கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஓம் சாந்தி. சிறப்பான பதிவை முன்வைத்த சகோதரர் அங்கத் அவர்களுக்கு நன்றி. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகிறது. ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்துவிட்டால் ஒருபோதும் யாருடனும் முரண்பாடு என்பதே வராது. முரண்பாடுகள் இல்லாத வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எங்கோ உண்டென்று நம்பும் சொர்க்கம் உங்கள் கதவுகளில் நிற்கும். ஏற்றுக்கொள்வதை சொல்லித்தருவது ஆன்மீகவாதிகள் அல்ல, ஆன்மீகமே சொல்லித்தரும். இதைத்தான் முன்னோர் மொழியில் ஒரு அறிஞர் சொல்கிறார்,
யாருக்கு வெற்றி இல்லையோ அவனுக்கு தோல்வியும் இல்லை, யாருக்கு ஏமாற்றம் இல்லையோ அவனுக்கு வீழ்ச்சியும் இல்லை என்று. திறந்துவிட்ட வானில் பறந்து திரியும் இலங்கையின் இன்பப்பட்டரை அமுதமலையில் நங்கூரமிடுகிறது. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை.